கர்நாடக காட்டுக்குள்ள ஒரு பாலு பந்தர் வாழ்ந்து வந்தது. அது ரொம்பவே தந்திரமான குரங்கா இருந்தது. காட்டுக்குள்ள போகும்போது காட்டு மிருகங்களை பார்க்கும்போது தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நிறைய பொய்களை சொல்ல ஆரம்பிச்சது. அது சிங்கத்தோட நண்பன் சொல்லி தான் உயிரை காப்பாத்திக்கிச்சு. ஒரு நாள் அது காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது ஒரு பசியான நரி கிடைச்சது. ஆஹா, இன்னைக்கு காலையில யார் முகத்துல முழிச்சனோ வேட்டையாடுறதுக்கு தேவையில்லை போலக்கா, அது என் முன்னாலே நடந்து வந்துட்டு இருக்கு. வேட்டை நானா? உன் மூளை சரியா இருக்கு இல்லையா? யா யா, நான் உன வேட்டையாட கூடாதா? முடியாது, ஏன்னா நான் சிங்கத்தோட ஃப்ரெண்டு. உனக்கோ தெரியும், அந்த சிங்கம் தான் இந்த காட்டோட ராஜா. என்ன, நீ சிங்கத்தோட ஃப்ரெண்டா? போடா போ, உன்னை அடிச்சு நான் ஆபத்துல மாட்டிக்க விரும்பல. குரங்கு ரொம்ப தந்திரமா தன்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டு போக ஆரம்பிச்சது. அப்படி போகும்போது திரும்பவும் ஒரு சிறுத்தை வழியில கிடைச்சது. ஏ குட்டி குரங்கு பையா, நில்லு. நீ என்கிட்ட ஏதாவது சொன்னியா சிறுத்த? ஏ முட்டா பயல, ஒன்னேதாண்டா நிக்க சொல்லி சொல்லிருந்த. நீ என்ன ஏன் நிக்க சொல்றன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சாப்பிடுறதுக்காக. இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், எனக்கு இன்னைக்கு கேக் கிடைக்கல, அதனால இன்னைக்கு உன்னை வெட்டி சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். நரி எப்ப பட்டணத்து பக்கம் போறதோ அப்ப அதோட சாவு நிச்சயம்னு அர்த்தம். ஆனா நீ ஏன் இந்த மாதிரி உன்னை பலி கொடுக்க விரும்புற? ஏ குரங்கு பயல, உனக்கு தெரியாதா நான் யாருன்னு? அதுவும் நீ என்னைய அடிக்க போறியா? இல்ல, நான் உனக்கு வெறும் வார்னிங் மட்டும்தான் குடுக்கறேன். நீ தப்பா என்ன அடிக்க வந்த, அப்ப நீ கண்டிப்பா சாவ. அது எப்படி? ஏனா இந்த காட்டு ராஜா சிங்கத்தோட ஃப்ரெண்டுனா. எப்ப சிங்கத்துக்கு தெரிய வருமோ நீ என்ன கொன்னுபுட்டேன்னு, சிங்கம் உடனே உன்னை மேல உலகத்துக்கு அனுப்பிச்சிரும். உண்மையாலுமே நீ சிங்கத்தோட ஃப்ரெண்டா? ஆமா. அப்பதோ என்னைக்குமே நான் உன்னைய கொல்லவே மாட்டேன். எனக்கு சீக்கிரமா சாவறதுக்கு விருப்பமே இல்ல. இப்பதான் உனக்கு புத்தி வந்திருக்கு, சரி கிளம்ப இங்க இருந்து. சிறுத்தை பயந்து போய் தன்னோட குகைக்குள்ள போக ஆரம்பிச்சிருது. சிறுத்தைய தந்திரமா ஏமாத்திட்டு குரங்கு நடக்க ஆரம்பிச்சிருது. அப்ப வழியில ஒரு புலிய அது பாக்குது. என்ன குட்டி குரங்கு, எங்க போயிட்டு இருக்க? நான் எங்க வேணா போவேன், அதனால உனக்கு என்ன விஷயம் இருக்கிறனால தாண்டா கேக்குற? குரங்கு பயல, எங்க போயிட்டு இருக்கிறேன்னு? நான் என் மாமா வீட்டுக்கு போறேன். நீ போயிடுவன் நினைக்கிறியோ? என்ன யாரு நிறுத்துவாங்க? உனக்கு என்ன பார்த்தா பயம் இல்லையா? இல்ல, நான் சோல பிக்சர் பாத்துருக்கிறேன். அங்க கப்பர் சிங் சொல்லுவாரு, யாரு பயப்படுவாரோ அவர் செத்து போயிடுவாருன்னு. நீ என்னைய கண்டு பயப்படுறது இல்ல அப்படிதானே? ஆமா ஆமா, நான் உன்ன மட்டும் இல்ல உன்னோட அப்பனையும் பார்த்து பயப்பட மாட்டேன். ஏய் அப்ப வரைக்கும் போவாத, இங்கேயே உன்னை நான் போட்டு தள்ளிடுவேன் குரங்கு பயல. அட போடா பைத்தியக்காரா, உனக்கு என்ன பத்தி தெரியாது? நான் சிங்கராஜாவோட ஃப்ரெண்டு. நீ என்ன தீங்கு விளைவிக்க முயற்சி பண்ணினே, சிங்கராஜா உன்னை அப்படியே தீத்து கட்டிடுவாரு. சிங்கம் உன்னை பீஸ் பீஸா வெட்டி சாப்பிட்டுடும். இத கேட்டதும் புலியும் பயந்துருது. எப்பா இது நீ முதலே சொல்லிருக்க கூடாதா? நீ சிங்கத்தோட ஃப்ரெண்டுன்னு. நீ சிங்கத்தோட ஃப்ரெண்டுன்னா எனக்கும் ஃப்ரெண்டு தான், நான் எப்படி உன்னை கொல்ல முடியும்? போ, நீ என் நண்பன் வீட்டுக்கு தானே போற, நானே உன்னை மரியாதையோட அனுப்பி வைக்கிறேன். அங்க போய் என் நண்பன் கிட்ட போயிட்டு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சிரு. குரங்கு மனசுக்குள்ளேயே சிரிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் யோசிக்குது, சாமர்த்தியமான மனுஷங்களையும் முட்டாளாக்கணும். இந்த காட்டுல ராஜா மாதிரி வாழணும்னா மத்த மிருகங்கள் கண்ணுல மண்ணை தூக்கி போடணும். குரங்கு ரொம்ப சந்தோஷமா தன்னோட மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கு. யார் பேர் சொல்லி அது எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்துச்சோ அதே சிங்கம் தான் கண்ணுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்துச்சு. என்னம்மா கண்ணு, சௌக்கியமா எப்படி இருக்கிற நீ? நில்லு. சிங்கத்தை பார்த்தோன்ன குரங்குக்கு மனசுக்குள்ள பயம் இருந்துச்சு. ஆனா அந்த பயத்தை குரங்கு தன்னோட முகத்துல காமிக்கவே இல்ல. அது யோசிக்குது, அட கடவுளே, இது உண்மையான சிங்கம், இது நான் எப்படி ஏமாத்துது? ஐடியா, இதை ஏமாத்துறதுக்காக என்னுடைய பழைய டெக்னிக்கை பயன்படுத்துறேன். இன்னமா கண்டு இன்ன நினைக்கிற, என்ன பார்த்து ஒண்ணுக்கு வந்துருச்சோ? அட உன்னை பார்த்து பூனையும் நாயும் தான் பயப்படும், நான் பயப்பட மாட்டேன். என்ன என்ன பார்த்து பயப்பட மாட்டியா?
எல்லாரும் என்ன பார்த்து பயப்படுறாங்க, நான் உன்னை பார்த்து எதுக்கு பயப்படணும்? டேய் குரங்க, நீ என்ன கனவு காண்றியா? உன்னை பார்த்து யார பயப்படுவாங்க? புலி, சிறுத்தை எல்லாமே என்ன பார்த்து பயப்படுது. இந்த மிருகங்கள் எல்லாம் இந்த குரங்க பார்த்து பயப்படுதுன்னா கண்டிப்பா இதுட்ட ஒரு விஷயம் இருக்கும். இது கூட சண்டை போட்டு லாபம் இல்ல. அப்புறம் சிங்கராஜா குரங்கு கிட்ட சொல்றாரு, உன்னால நிரூபிக்க முடியுமா மத்த மிருகங்கள்லாம் உன்னை பார்த்து பயப்படுதுன்னு? சிங்கராஜாவும் குரங்கும் புலி கிட்ட போகுது. அடே பைத்தியக்கார புலி, வெளியில வா. சிங்கராஜாவோட குரங்க பார்த்ததும் புலியும் யோசிக்க ஆரம்பிக்குது. அடேங்கப்பா, இவன் உண்மையாலுமே சிங்கத்தோட நண்பன் நினைக்கிறேன். சொல்லுங்க குரங்கு தம்பி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டனா? அடே, நீ தப்பு செஞ்சிருந்தனா உசுரோடு இருந்திருப்பியா இது வரைக்கும்? பட போட. சரி தம்பி. பிரபாதம், நீ உண்மையதான் சொன்ன. ஏ சிங்கமே, இப்ப நீ புலியதான் பார்த்த பயப்படுற மாதிரி, கொஞ்சம் முன்னாடி போ, அங்க சிறுத்தையும் இருக்கு. அப்புறம் ரெண்டு பேரும் சிறுத்தையோட குகை கிட்ட போறாங்க. சிறுத்தை, அடேய் சிறுத்தை, எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற பயந்தாங்குழி, வா வெளியில வா. சிறுத்தை குகைக்குள்ள இருந்து வெளியில வருது. குரங்க சிங்கத்தோட பார்த்தோன்ன சிறுத்தையும் பயந்து போயிருது. வணக்கம் குரங்கண்ணா, என்ன எது கூப்பிட்டீங்க? அட சிறுத்தை, இன்னைக்கு எனக்கு பட்டர் சிக்கன் சாப்பிட ஆசையா இருக்குது. எனக்கா உன்னால என்ன செய்ய முடியும் சொல்லு. அண்ணா, சாயந்தரம் சிக்கனை உங்களுக்காக வெட்டி நல்லா சமைச்சு உங்களுக்கு கொடுக்கறேன். ஒருவேளை நீ பட்டர் சிக்கன் கொண்டு வர முடியலன்னா இன்னைக்கு சாயங்காலம் பட்டர் சிக்கன் இல்ல பட்டர் சிறுத்தை சாப்பிடுமே, புரிஞ்சுதா? சின்ன பையனோட உயிரை வாங்குவீங்களா? இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு சிக்கனை வேட்டையாடி கொடுக்கறேன். நான் கிளம்பலாமா? சரி சரி போ, போடாங்க. கரடி சிங்கத்து மேல குதிரை வர்றத பார்த்தோன்ன பயந்து போயிருது. அம்மாடி, இவன் சிங்கத்து மேல சவாரி பண்ணி வந்திருக்கான். என்ன குரங்கண்ணா, நீங்க சிங்கத்து மேல உட்காந்து வந்திருக்கீங்க? விஷயம் என்னன்னா, எனக்கு இன்னைக்கு ஆட்டோ ரிக்ஷா கிடைக்கல, அதனால சிங்க சவாரி பண்ணி வந்திருக்கிறேன். உங்களை ஏதோ புரிஞ்சிக்கவே முடியாது. சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன சேவை பண்ணும்? டேய் முட்டாளு, இன்னைக்கு ராத்திரி எனக்கு மசாஜ் பண்ண என் வீட்டுக்கு வந்துரு, இல்ல உன் கை காலெல்லாம் உடைச்சு விடுவேன், புரிஞ்சுதா? அண்ணே, ஏன் கை காலம் உடைக்கிறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல. கண்டிப்பா இன்னைக்கு ராத்திரி நான் உங்க கை காலம் அமுக்கிறதுக்கு வந்துருவேன். சரி போடா கைத. எல்லா விலங்குகளும் குரங்க பார்த்து பயந்ததுமே சிங்கத்துக்கும் குரங்க பார்த்து பயம் வந்துருது. குரங்கண்ணே, குரங்கண்ணே, நீங்களும் என்ன ஃப்ரெண்டா ஒத்துக்குங்களேன். நீங்க என் ஃப்ரெண்ட்ஷிப்ப ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் இந்த காட்டு அரசனா எப்போதும் இருப்பேன். அத கேட்டதுமே குரங்கு மனசுக்குள்ள சிரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் யோசிக்குது, இந்த உலகத்துல சக்தி இல்ல, புத்தி வேணும். எவன் தன் புத்திய பயன்படுத்துறானோ அவன் தான் இந்த உலகத்துல ராஜா. அப்புறம் எல்லா விலங்குகளும் சேர்ந்து நல்ல நண்பர்களாகி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.